வழங்குவதற்காக செய்திகள் வாசிப்பது பாத்திமா. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக மீனவர்கள் 3 பேர் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அத்துழியம். தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் இன்று இந்தியா வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நாளை முக்கிய பேச்சுவார்த்தை. தெலுங்கானாவில் போலியோ வைரஸ் கண்டுபிடிப்பு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓஷா இன்று இந்தியா வருகிறார். 3 நாள் அரசு முறை பயணமாக வரும் அவருடன் அந்த நாட்டு துணை பிரதமர், 5 மூத்த அமைச்சர்கள், 46 தொழிலதிபர்கள் ஆகியோரும் வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நாளை அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இரு நாடுகளிடையே தடையில்லா வர்த்தகத்தை ஊக்குவிப்பது, சுற்றுலா துறையை மேம்படுத்துவது மற்றும் புத்த மதத்தினரின் வழிபாட்டு தலங்களை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். புத்த மதத்தினரின் புனித தலமான கயாவுக்கு செல்லவும் பிரயுத் திட்டமிட்டுள்ளார். ஓசூரில் கொள்ளையர்கள் கத்தியால் குத்தியதில் போலீஸ்காரர் ஒருவர் உயிரிழந்தார். ஓசூர் அருகே ஆசிரியரிடம் கொள்ளையர்கள் இருவர் நகைகளை பறித்துச் சென்றனர். அப்போது முனுசாமி என்ற காவலர் கொள்ளையர்களை தடுக்க முயன்றார். அப்போது நிகழ்ந்த மோதலில் கொள்ளையர்கள் காவலரை கத்தியால் குத்தினர். இதில் பலத்த காயமடைந்த காவலர் ஓசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீனவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஒரு பேப்பர் டைப் பண்ணும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும்? மேடம் எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும். லோக்கல் கோரியர் எவ்வளோ? பான் கார்டு அப்ளை பண்ண என்ன ப்ரூஃப்? உங்களது அனைத்து தேவைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் எம்பசி கம்யூனிகேஷன்ஸ். கிரய பத்திரம், விடுதலை பத்திரம், வாடகை பத்திரம், அடமான பத்திரம், கட்டுமான பத்திரம் மற்றும் டிடிபி, கலர் பிரிண்ட், ஸ்டாம்ப் பேப்பர், பிரவுசிங், ஸ்கேனிங், லாமினேஷன், ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், பிளைட் டிக்கெட், மூவி டிக்கெட், கொரியர், பான் கார்டு உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் எம்பசி கம்யூனிகேஷன்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. பிளஸ் டூ துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் ஹால் டிக்கெட்களை பதிவிறக்கம் செய்யலாம். இது குறித்து தேர்வுத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிளஸ் டூ உடனடி தேர்வுக்கு தட்கல் உட்பட அனைத்து வழியிலும் விண்ணப்பித்தவர்கள் வரும் 18 தேதி வரை ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட் இல்லாதவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்துக்கான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. கடந்த 2009 ஆண்டிலிருந்து ரேஷன் அட்டைகள் புதுப்பிக்கப்படவில்லை. அவற்றில் மீண்டும் உள்தாள் ஒட்டியே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள அரசு ரேஷன் கடைகளில் கார்டு உள்ளவர்களிடம் ஆதார் நம்பரை பெற்று வருகிறது. இந்த எண்களை வாங்கி எழுதுவதில் பிழை ஏற்படும் என்பதால் ஸ்கேனிங் கருவிகள் மூலம் ஆதார் எண்கள் பதிவு செய்யப்படுகிறது. முதல் கட்டமாக 12,000 ரேஷன் கடைகளுக்கு ஸ்கேனர் எந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நமீபியா தலைநகர் விண்டோக் சென்றார். இன்று நமீபிய அதிபரை பிரணாப் முகர்ஜி சந்தித்து பேச உள்ளார். அப்போது அந்த நாட்டுடன் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஒரு பேப்பர் டைப் பண்ணும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும்? மேடம் எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும். லோக்கல் கோரியர் எவ்வளோ? பான் கார்டு அப்ளை பண்ண என்ன ப்ரூஃப்? உங்களது அனைத்து தேவைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் எம்பசி கம்யூனிகேஷன்ஸ். கிரய பத்திரம், விடுதலை பத்திரம், வாடகை பத்திரம், அடமான பத்திரம், கட்டுமான பத்திரம் மற்றும் டிடிபி, கலர் பிரிண்ட், ஸ்டாம்ப் பேப்பர், பிரவுசிங், ஸ்கேனிங், லாமினேஷன், ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், பிளைட் டிக்கெட், மூவி டிக்கெட், கொரியர், பான் கார்டு உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் எம்பசி கம்யூனிகேஷன்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் திமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அந்த கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தலைமை வகித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை மரபுகள் குறித்து உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார்.
சட்டப்பேரவையில் உடல்நலக் குறைவான எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் கருணாநிதி பங்கேற்கவில்லை என்றும் சட்டசபையில் இருக்கை வசதி செய்து கொடுத்தால் கருணாநிதி பங்கேற்பார் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானாவில் போலியோ வைரஸ் கிருமி கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2014 வருடம் மார்ச் மாதம் இந்தியா போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஆம்பர்பேட்டில் சேகரிக்கப்பட்ட கழிவுநீர் மாதிரியில் போலியோ வைரஸ் கிருமி கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் வரும் 20 முதல் 26 தேதி வரை போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. மேலும் மாநில சுகாதார அமைச்சகம் நோய் கண்காணிப்பு தடுப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குநர் திருலோகச்சந்தர் மறைவிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் திருலோகச்சந்தர் திரையுலகம் கண்ட மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.